வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான பிரெட் ரசமலாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம திக்கான 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. பாலோட ஆடையெல்லாம் இப்படி எடுத்து எடுத்து விடுங்க. பால் வந்து நீங்க கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல காசுனாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். சின்ன பாத்திரத்துல நீங்க காசும் போது பால் வந்து பொங்கி வந்துடும். இதில நம்ம இப்போ நறுக்கின முந்திரி சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கோங்க. வேற நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். 1/2 கப் பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சக்கரை நான் 1/2 கப் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டை பாலில் டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டிப் பண்ண வேண்டாம், லைட்டாக டிப் பண்ணால் போதும். நம்ம இன்னைக்கு நட் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பால்கோவா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ரப்டியை அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ரசமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட உடனே அவங்களுக்கு செய்து அசத்தலாம். கண்டிப்பாக இந்த ஈஸியான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.